புத்தஸ்த்வமேவ விபுதார்ச்சித புத்தி போதாத் த்வம் சங்கரோசி புவனத்ரய சங்கரத்வாத் தாஹதாசி தீர சிவமார்க விதேர் விதானாத் வ்யக்தம் த்வமேவ பகவன் புருஷோத்தமோசி. புத்தஸ்த்வமேவ விபுதார்ச்சித புத்தி போதாத் த்வம் சங்கரோசி புவனத்ரய சங்கரத்வாத் தாதாசி தீர சிவமார்க விதேர் விதானாத் வ்யக்த்வம் த்வமேவ பகவன் புருஷோத்தமோசி. ஹே பகவன், விபுதார்ச்சித புத்தி போதாத், தேவர்களாலே பூஜிக்கப்பட்ட ஞானத்தை அடைந்திருப்பதனாலே, தேவர்களாலே பூஜிக்கப்பட்ட கேவல ஞானத்தை போதிப்பதாலே புத்தராகின்றீர். நீங்கள் கேவல ஞானியாகின்றீர். புவனத்ரய சங்கரத்வாத், மூ உலகிற்கும் நன்மை அளிப்பவர் ஆகையினாலே தொம் நீர் சங்காசி சிவனாக இருக்கின்றீர். ஹே தீர தைரியமுள்ளவரே, சிவமார்க விதே மோட்ச மார்க்கத்திற்கான நெறியை விதானாத் படைத்தவர் என்பதினாலே தாதாசி தாதா அசி பிரம்ம தேவனாகின்றீர்கள். த்வம் ஏவ நீரே, ஆகவே நீரே வியக்தம், வியக்தம்னு சொன்னா ஸ்பஷ்டமாக சிறப்புடைய புருஷோத்தம மகாவிஷ்ணுவாக புருஷர்களிலே உத்தமராக அசி இருக்கின்றீர்கள். இதான் இந்த பதங்களுக்கான உரைகள். ஷார்ட் ஃபார்மெட்ல அந்த உரையை வந்து தொகுத்து சொல்றேன். பகவானே, நீர் தேவர் போற்றும் கேவல ஞானத்தை பெற்றிருக்கின்றமையாலே புத்தர் என்று அழைப்பதற்கு தகுதி படைத்தவர், புருஷர்களிலே உத்தமரான நீரே அன்றோ புருஷோத்தமர் ஆவீர். ரத்னத்ரயமாகிய மோட்சத்தை படைத்தவர் ஆதலாலே நீரே பிரம்மன் ஆவீர். மூ உலகுக்கும் நன்மை பயக்கும் நீரே சங்கரன் ஆவீர். இதர தெய்வங்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி ஒப்புமைப்பு நோக்கி இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. இதற்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு மும்மூர்த்திகளும் புத்தரும் நீரே என்ற தலைப்பிலே இந்த பாடல் அமைந்துள்ளது. இந்த பாடலுடைய பொருள் இதுதான். பாடலுக்குள் மீண்டும் சொல்வோமா? புத்தஸ்த்வமேவ விபுதார்ச்சித புத்தி போதாத் சங்கரோஷி புவனத்ரய சங்கரத்வாத்
தாத்தா சிதீர சிவ மார்க விதேர் விதாநாத் வ்யக்த்வம் த்வமேவ பகவன் புருஷோத்தமோசி.